From NCERT textbook, dual nature of radiation and matter topic, 13th question. What is the momentum speed de Broglie wavelength of an electron with kinetic energy 120 electron volt? We have the 12th question. Momentum is equal to square root of 2 into m into accelerating potential into charge of electron. That is the subject. Square root of 2 into mass of electron 9.1 into 10 power minus 31 into potential 120 electron. இது வந்து இங்கே இங்கே வந்து கைனடிக் எனர்ஜினே கொடுத்துட்டாங்க இல்லையா அப்படின்னா மொமெண்டம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ எம் இன்ட்டு கைனடிக் எனர்ஜின்னு 12th கொஸ்டின்ல பார்த்துருந்தோம் சரிங்களா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்ட்டு மாஸ் வந்து 9.1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 31 இன்ட்டு கைனடிக் எனர்ஜி என்னது 120 எலக்ட்ரான் வோல்ட் ஸோ 120 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 ஜூலில் போட்டோம் இல்லை மேலே இந்த ஃபார்முலா எழுதுனாலும் 120 வோல்ட்னு வச்சுக்கிட்டோம்னா 120 வோல்ட் இன்ட்டு எலக்ட்ரான் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் போட்டால் இங்கே 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 ரெண்டுமே ஒன்று தான்ப்பா இப்போ சிம்பிளை பண்ணோம்னா என்ன வருதுன்னு பாருங்கள் இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு மொமெண்டம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 5.92 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 24 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டில் ஆன்சர் கிடைக்கும்ப்பா ஓகேவா இதுதான் வந்து மொமெண்டம் கிடைச்சிருச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன வேணும் ஸ்பீடு வேணும் என்ன வேணும்ப்பா ஸ்பீடு வேணும் ஸோ ஸ்பீடு வேணும்னா மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி தெரியும் இல்லையா அப்போ வந்து வெலாசிட்டி ஈக்குவல் என்ன வரும் மொமெண்டம் பை மாஸ்ன்னு போட்டுக்கலாம் மொமெண்டம் எவ்வளோ கிடச்சிது 5.92 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 24 இது மைனஸ் 10 பவர் மைனஸ் 24 கரெக்டுங்களா டிவைட் பை மாஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ 9.1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 31 அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ட்டு 10 பவர் 6 மீட்டர் பர் செகண்ட்னு கிடைக்கிறதுப்பா இது வந்து ஸ்பீட் ஆஃப் தி எலக்ட்ரான் செகண்ட் கிடச்சிருச்சு அடுத்து வந்து தேர்ட் என்ன கேட்குறாங்க டீப் ப்ராக்லி வேவ்லென்த்து கேட்குறாங்க ஸோ டீப் ப்ராக்லி வேவ்லென்த்துக்கு என்ன ஃபார்முலா லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை மொமெண்டம் தெரியும் அப்போ லேம்டா ஈக்குவல் டு ஹெச் வந்து எவ்வளோ 6.63 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 34 டிவைட் பை மொமெண்டம் மொமெண்டம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 5.92 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 24 கரெக்டுங்களா இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா நியர்லி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.112 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9 மீட்டர் கிடைக்கும் இது 10 பவர் மைனஸ் 9 மீட்டரை நம்ம நேனோமீட்டர் போட்டுக்கலாம் அப்போது டீப் ப்ராக்லி வேவ்லென்த் வந்து 0.112 நேனோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஆன்சரில் ஓகேவா